Hi friends, புதிய பாதை சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்திலே bell icon இருக்கு, அத click பண்ணுங்க for more updates. நம்ம பார்வதி பதியே மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடவர்கம் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை ஏந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரானாய் போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுதே கடலே போற்றி, காவாய் கனக தெருடே போற்றி, மலையானே போற்றி போற்றி, வில்வேஸ்வரருக்கு அருளா, அருளாம்பைக்கு அருளா, 63 நயன்மார்களுக்கு அருளா. திருச்சிற்றம்பலம் அப்பா வந்து ஆல்ரெடி முன்னமே வந்து இந்த கோயிலுடைய வரலாறு பத்தி பேசிட்டாரு. ஸோ அதனால இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க நடக்கிற பங்குனி உத்திரம் வந்து பக்கத்துல இருக்கிற பெரும்பாலான கிராமங்கள் வந்து இங்க வந்து பங்கேற்றுக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பங்குனி உத்திரம், 10 நாள் வந்து மிகு விமர்சையாக நடைபெறும். இரவும் பகலும் ரெண்டு வேலையிலையும் தேர் வந்து வரும். வீதி உலா வந்து நம்ம குடும்பேரி மக்களுக்கு வந்து அருள் புரிவார் நம்ம முருகப்பெருமான். அதனால் வந்து இந்த ஊரில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இது வெளியும் எல்லாம் சீரும் சிறப்புமாக போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து பெரும் தொண்டு செஞ்சிட்ருக்காங்க நம்ம பெருமக்கள். அதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னாக்கா, இப்போ இங்கே சிவன் இருக்கார். அந்த சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம அடியார்களுக்காக எப்பொழுது எப்போ வேணாலையும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து பிரதோஷம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது 1998 சிறப்பாக நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 365 பிரதோஷம் கூட சிறப்பாக வந்து அன்றைக்கி நடந்து முடிந்தது. இப்போது 500 பிரதோஷம் நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் இந்த இறுதி ஆண்டுக்குள்ளே அதுவும் சிறப்பாக நடைபெறும். அது அடியார்கள் ஒத்துழைப்பால் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த சுவாமியின் பேர் வந்து வில்வீஸ்வரர். வில்வ மரத்துக்கு அடியில் இருக்கார் வில்வீஸ்வரர். அம்பாள் பேர் அருளாம்பிகை. எங்களுக்கு எல்லாம் அருள் புரிகிற தாய் அவங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து தேனினும் மொழியால் அம்மை அப்படின்ட்டு இன்னொரு பெயரும் வந்து அப்பா சூட்டியிருக்காரு. அபிஷேகம் பண்ணும்போது கட்டெரும்பு எந்த நேரமும் வந்து அம்பாள் மேலும் மொயிச்சிட்டே இருக்குமோ, அதனால தேனினும் மொழியால் அம்மை அப்படின்ற இன்னொரு பெயரையும் அப்பா வந்து அதுக்கு சூட்டியிருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமக்கள் வந்து சின்ன வயதுலேருந்தே எங்கெல்லாம் வந்து இந்த வில்வீஸ்வரர் அருளாம்பிகை கும்பிட்டோம்னா எங்களுக்கு வந்து அச்சம் இலர், நோயும் இலர், பாவம் இலர், கேடும் இலர், நம்ம வில்வீஸ்வரர் பெருமானை கும்பிட்டா அப்படின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதுபோல தான் இன்னைக்குலேயும் நாங்கள்லாம் இருக்கோம். சிவாய நம்ம திருச்சிட்டு.